நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஆமோன், கிளாடிஸ் ஆமோன், அப்புறம் எஸ்தர், எஸ்தர், எபினேசர், அறிந்த முகங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. அனியல், அப்பப்போது நாங்கள் பேசிக்குவோம். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். சரி, நாம் செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். 100 சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சந்நிதி முன் வாருங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளும் இருக்கின்றோம். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளும் இருக்கின்றோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சந்நிதி முன் வாருங்கள். அவரது வாசல்களில் துதியோடும் அவரது பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், அவரது வாசல்களில் துதியோடும் அவரது பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து நாம் அவரையே துதித்து நாமத்தை ஸ்தோஸ்தரிப்போம். பிரவேசித்து நாம் அவரையே துதித்து நாமத்தை ஸ்தோஸ்தரிப்போம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் நல்லவரே, அவரது கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தாதி கர்த்தர் நல்லவரே, அவரது கிருபை என்றும் உள்ளதே. அவரது உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அவரது உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சந்நிதி முன்வாருங்கள், சந்நிதி முன்வாருங்கள். வானத்தையும் பூமியும் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கின எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஈரெடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே வருவேன் என சொன்ன தெய்வமே, பல இடங்களிலிருந்து இந்த இணையதளத்தின் வாயிலாக நாங்கள் குழுமி இருக்கிற வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் பிரசரமாயிருந்து எங்கள்
ஆராதனைகளை எங்கள் தொழுகைகளை நீர் ஏற்றுக்கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற தலைப்பானது நீங்கள் அறிந்திருக்கிறபடி என் பின்னே வா, என்னை பின்பற்றி வா அல்லது என்னை பின்தொடர்ந்து வா என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட அந்த பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21:15 நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ரவபோஜன பண்ணுகையில் அவர் மாரிபரை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான அனுபவத்தை நாம் படிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான சத்தியம் இந்த பகுதியிலே விசுவாச வாழ்க்கைக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதாவது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாவது சந்திப்பு இது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த முதல் நாளிலே சாயங்காலத்திலே சீஷர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பிலே தோமா இல்லை. 8 நாளைக்கு பிற்பாடு மீண்டுமாக சீஷர்களை சந்திக்கிறார். அப்பொழுது தோமா இருக்கிறார். அப்பொழுது தோமா விரலை எங்கு இயேசு கிறிஸ்தனுடைய காயங்களிலே விலாவிலே எல்லாவற்றையும் தொட்டு பார்த்து விசுவாசிக்கிறார். அப்புறம் மூன்றாவது முறையாக சீஷர்களை திபேரியா இங்கு கடற்கரை ஓரத்துல அங்க சந்திக்கிறார். அங்கு பேதுரு சீஷர்களோடு மீன் பிடிக்க போறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து வலைய போட சொல்லுகிறார். வலை நிறைய மீன் கிடைக்குது. மீனை சுட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் பேதுருவை பார்த்து இந்த ஒரு சம்பாஷணை. அந்த இடத்துல 7 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல 7 பேர், பேதுரு, தோமா, நாத்தான்வேல், யாக்கோபு, யோவான், வேறு 2 பேர். இந்த 7 பேர்ல இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்துலதான் இந்த சம்பாஷணை, நீ என்னை பின்பற்றி வா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு 3 முறை கேட்டது, என்னை நேசிக்கிறாயா என்றெல்லாம் இந்த ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பாஷணையை பேதுருவோடு செய்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட இந்த பகுதி
பேதுருவை பார்த்து சொன்ன அந்த பகுதி, நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுருவை பார்த்து மட்டும் ஏன் சொன்னார்? ஏழு பேர் இருக்கிற கூட்டத்துல பேதுருவனிடத்துல அவ்வளவு நேரம் பேசினது, பேதுருவனிடத்துல கேட்ட கேள்விகள், பேதுருவை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்ல காரணம் என்ன? இதுதான் நம்முடைய தியானமாக இருக்கிறது. சரி, இங்கே இந்த கேள்விக்கு நாம் பதில கண்டுபிடிக்கிறோம். அதான் ஏன் ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பேதுரு நடத்துல இந்த கேள்வியை கேட்டாரு, இவ்வளவு நேரம் பேசினாரு, என்னை பின்பற்றி வா, என்னை பின்தொடர்ந்து வா என்று ஏன் சொன்னார் என்பதற்கு நாம் படிக்கிற விளக்கங்கள் என்ன அப்படின்னா, பேதுரு நடத்துல ஆண்டவருக்கு முன்பாக செல்லக்கூடிய சுவாவம் அவனுக்கு இருந்தது. தேவனுக்கு முன்பாக செல்லக்கூடிய சுவாவம், ஆண்டவர் சொல்லாததை செய்வதற்கு முற்படுகிறவர், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவனுடைய பதிலுக்கு காத்திருப்பதற்கு பதிலாக தானே அதை செய்வதற்கு அவர் முயற்சி செய்வார். ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றாரு அப்படின்னு காத்திருந்து செய்வதற்கு பதிலாக அதை தானே செய்து முடிப்பதற்கு அவர் முயற்சி செய்வார். எல்லா சீஷர்களுக்கும் பதிலாக தானே பேசக்கூடியவர், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மேட்டுமே அவருக்கு இருந்தது, தன்னை அதிகம் நம்பக்கூடியவர் பேதுரு, தான் ஒரு நாட்டாண்மை போல காட்டிக்கொள்ளக்கூடியவர், எல்லா இடத்திலும் நான் தான் 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 அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் பேதுருவுக்கு இருந்தது. இதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் வேதத்துல படிக்கிறோம். இங்கே இதே அதிகாரத்துல 21 வசனத்துல வாசித்தோம் அல்லவா, அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். இப்ப பேதுரு எந்த மாதிரியான மரணத்தை அவர் அடைய போகிறார் என்று பேதுருவுக்கு சொல்லுகிற பொழுது அந்த நேரத்துல யோவான் வருகிறார். அப்ப யோவானை பார்த்து பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னா, இவன் எப்படி சாவான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வருகிற வரையில இவன் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. அப்ப இந்த முந்திக்கிட்டு பேசுற ஒரு வழக்கம். மத்தேயு 14:28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்கே இயேசு கிறிஸ்து 4000 பேருக்கு ஒரு பந்தி வச்சுட்டு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர், அந்த ஒரு சம்பவத்துக்கு பிற்பாடு இங்கே சீசர்கள் வந்து அனுப்பி விடுறார். முதல்ல ஆண்டவர் வந்து ஒரு மலையில போய் தனியா ஜோம் பண்ண போறார். இப்ப சீசர்கள் வந்து கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு அங்கு புயல் ஏற்படுகிறது, அவர்கள் வந்து அதேரியப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வருகிறார். அப்ப பேதுரு கேட்கிறாரு, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்போ ஆண்டவர் நடக்க சொல்லவில்லை, பேதுரு நீ நடந்துவா என்று சொல்லி கேட்கல. ஆனா பேதுரு முந்திக்கிட்டு கேட்கிறாரு. இப்போ ஆண்டவருக்கு அவங்க பயப்படாதீங்க, ஏன் வந்து பயப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரேயானால் நான் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். தேவன் சொல்லாததை செய்ய முயற்சிக்கிறவர். அப்புறம் மத்தேயு 16:22-23 வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க தான் மரிக்க போகிறதையும் அப்புறம் தான் பட போகிற இந்த பாடுகளை குறித்தும் அவர் சீஷர்கள்ட்ட சொல்றார். அப்படி சொல்லுற பொழுது பேதுரு, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு இங்க பேதுரு ஆண்டவருக்கு சொல்றார். அப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நீ அப்பாலே பா சாத்தானே, நீ மனுஷன் நினைக்கிற பிரகாரம் நீ நினைக்கிறாய் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்துகிறார். அப்புறம் மத்தேயு 18:21 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான்.
இப்ப ஆண்டவர்ட்ட வந்து ஒரு விஷயத்த கேக்குறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும்? ஏழு தரமோ. அதாவது தான் வந்து மன்னிக்கிறதுல ஒரு தயாளன் என்று காட்டிக்கிறார். நான் வந்து ரொம்ப இரக்கம் கொண்டவன், மன்னிக்கிற குணம் கொண்டவன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக ஏழு தரம் ஏழு தரம் தான் நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற தனது தயாளத்தை, தனது நற்குணத்தை ஆண்டவர் சமூகத்துல அவர் காட்டுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏழு தரம் மட்டுமல்ல, ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும். அப்படின்னா எண்ணிலடங்காத முறை, எப்பொழுதெல்லாம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப யோவான் 18:10 தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதல வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்ற பேரு. கெத்செமனே தோட்டத்துல இயேசு பிடிக்க வந்திருக்கிறாங்க, சேவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப பேதர் வந்து அங்க முந்திக்கிட்டு அங்க ஒரு வேலைக்காரனுடைய காதை வந்து வெட்டுறான். இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேகருடைய நாட்கள் நெடுகிலும் ஒரு முந்தி கொண்டு ஆண்டவர் செய்ய சொல்லாததை செய்கின்ற ஒரு வழக்கம் இங்க பேதருக்கு இருந்தது, அந்த ஒரு சுபாவம். யோவான் 13:9 அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை இங்கே கழுவுகிற சமயத்துல எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. அப்பேதுரு மட்டும் என்ன சொல்ற, காலை நீங்க கழுவக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காலை கழுவல அப்படின்னா உன்னிடத்துல எனக்கு பங்கு இல்லை, என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறார். அப்ப பேதுரு சொல்றாரு, அப்படியானால் என் கால்களை மாத்திரமல்ல என் சரீரம் முழுவதையும் கழுவுங்க அப்படிங்கிறார். அப்போ இங்க எல்லா இடத்திலையும் முந்திக்கொண்டு பேசுற ஒரு ஒரு வழக்கம், ஒரு சுபாவம் பேதுருவுக்கு இருந்தது. தனக்கு முன்னால போகக்கூடியவர், ஆண்டவருக்கு முன்பாக போகக்கூடியவர், செய்ய சொல்லாததை செய்யக்கூடியவர், இப்படிப்பட்ட சுபாவம் பேதுருக்கு இருந்ததுனால ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னாரு, நீ முந்திக்கிட்டு போகாத, எனக்கு முன்னாடி போகாத, என்னை பின்தொடர்ந்து வா, எனக்கு பின்னே வா என்கின்ற மாதிரி இங்க பேதுருவுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை, நல்ல படிப்பினையை இந்த பகுதியிலே படிச்சு கொடுக்கறத நான் பாக்குறோம். இப்ப ஏன் ஆண்டவர் வந்து தனக்கு முன்னே செல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை பேதுருவுக்கு சொன்னார் என்பதற்கு ஆண்டவர் சும்மா சொல்லல, இங்கு அதற்கான காரணம் இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னே செல்வது, எதுக்கெடுத்தாலும் முந்தி பேசுவது, முந்தி செய்ய நினைப்பது, தேவன் சொல்லாததை இங்கு செய்ய நினைப்பது, இது எல்லாமே இங்கு ஆபத்துக்கு உட்பட்டது, இது பிரச்சனைக்கு உட்பட்டது. ஆகவே இதுல இருக்கிற ஆபத்தை பேதுரு உணரவில்லை, ஆனால் தேவன் அறிந்திருந்தார். ஆகவே எனக்கு முன் நீ செல்ல வேண்டாம், செல்லக்கூடாது, அப்படி செல்வதனால என்ன கேடு இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டவர் விளக்குகிறார். அதாவது ஒரு யுத்தத்துல முதலாவது தாக்கப்படுகிறவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா, சண்டையில யார முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க தான் முதலாவது தாக்கப்படுவார்கள். அவர்கள் மேலதான் இங்கு குண்டு பாயும், இல்லாட்ட அம்பு எய்யப்படும். இங்க 2 Samuel 11:15 வாசிக்கிறோம், அந்த நிருபத்திலே அந்த மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின் வாங்குங்கள். யார் சொல்றார்? தாவீது சொல்றார். கடிதம் கொடுக்கிறார் யாருக்கு? யோவாபுக்கு, படை தலைவனுக்கு. அங்க கடிதம் கொடுக்கிறார். யார்கிட்ட கொடுக்கிறாரு? இங்க உரியாவுக்கிட்டே கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இவனை வந்து போர் முகத்துல முன்னாடி நிறுத்தி நீங்கெல்லாம் பின் வாங்குங்க. எதற்கு? உரியாவை கொல்வதற்காக. அப்ப ஒருத்தனை சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனை முன்னாடி நிறுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவன் செத்து போவான். ஆகவே இங்க முன்னாடி இருப்பதில், முன்கூட்டி போவதில், முந்திக்கிட்டு பேசுவதில் இருக்கிற ஆபத்தை ஆண்டவர் இங்கே அவனுக்கு விளக்குகிறார். 1 Kings 21:9 வாசிக்கிறோம், அந்த நிருபங்களில் அவள் எழுதினது, யார்? ஏசபேல், ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்திற்கு முன் நிறுத்தினார்கள். எதற்காக? கல்லெறிந்து கொள்வதற்காக. அப்ப யார கொல்லணும் அப்படின்னா அவங்கள முன்னாடி நிறுத்துவாங்க கல்லெறிந்து கொள்வதற்கு. இப்படியாக முன்கூட்டி போகிறவர்கள், ஆண்டவருக்கு முன்னாக போறவங்க, அல்லது தேவன் செய்ய சொல்லாததை செய்கிறவங்க, இவர்கள் எல்லாருமே ஆபத்துக்கு உட்பட்டவர்கள். இப்ப முன்னாடி போகிற பொழுது
சாத்தானை தனிமையாக சந்திக்க நேரிடும். ஆண்டவருக்கு முன்பாக ஒருவன் போக நினைத்தால் சாத்தானை தனிமையாக சந்திக்க நேரிடும். அப்போ சாத்தானை தனிமையாக சந்திக்க ஒரு மனுஷனால முடியாது. தேவனுடைய துணை இல்லாமல் சாத்தானை தனிமையாக சந்திக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி போகாத, எனக்கு பின்னாடி வா, உனக்கு முன்னாடி நான் போகிறேன், சாத்தானை சந்திக்க நான் சந்திக்கிறேன், என்ன ஆபத்து வந்தால் நான் சந்திக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தால் நான் சந்திக்கிறேன், என்ன ஒரு விபத்து வந்தாலும் நான் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி நீ வா, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. பேதருக்கு மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம் அனைவருக்குமே இந்த பாடம், ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னால் நமக்கு அது பாதுகாப்பு. நம் பிரச்சனைகளை தேவன் தாங்கிக் கொள்வார், நம் கஷ்டத்தை அவர் தாங்கிக் கொள்வார், நமது வியாகுலத்தை அவர் தாங்கிக் கொள்வார், இடிகள் அனைத்தையும் அவர் தாங்கிக் கொள்வார். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக செல்ல நினைத்தால் அனைத்து ஆபத்துக்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து உபத்திரவங்களையும் நாம் சந்திக்க நேரிடும். பேதுருவுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், எனக்கு முன்னே செல்ல வேண்டாம், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு சொன்ன அதே ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு சொல்கிறார். இப்போ தேவன் முன் சென்ற சம்பவங்கள், வேதத்துல ஆண்டவர் முன் சென்ற சம்பவங்களை நாம படிக்க போறோம். அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம படிக்கிறோம். யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றார். மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் அவர்களை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் சென்றார். எபிரேயர் 11:29 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் போனாரு, வழி நடத்தினாரு. அங்கே அதே மாதிரி எகிப்தியர்கள் எங்கே அப்படி போக போனாங்க, அவர்கள் ஆபத்திலே சிக்கி கொண்டார்கள். உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை. ஏன் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு முன்பாக போனார். ஆகினால வஸ்திரம் கிழிஞ்சு போகல, பழசா போகல, பாதரட்சை செருப்பு பிஞ்சு போகல, பழசாவும் போகல. ஏன் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். மேகஸ்தம்பத்தினால நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினார், சிவந்த சமுத்திரத்தை இங்கு ஒரு சாதாரண பாதையிலே அவர்கள் கடந்து போவது போல மிகவும் எளிதாக கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் அப்படி கடக்க நினைத்தார்கள், அமிழ்ந்து போனார்கள். அப்ப தேவன் நமக்கு முன்பாக சென்றால், ஆண்டவரை பின்தொடர்ந்து நாம சென்றால், இதையெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக நமக்கு அருளுவார். யோவான் 8:12 வாசிக்கிறோம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு சொல்றார் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்தான் ஒளி, வெளிச்சம்தான் முன்னாடி போக முடியும். ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா டார்ச் லைட் யாரும் நமக்கு பின்னாடி அடிக்க மாட்டாங்க. வாகனங்கள்ல லைட் முன்னாடிதான் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே ஒளி அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் முன்னால போக முடியும், நாம் எல்லாம் அவரை பின்தொடர்ந்துதான் செல்ல முடியும். இப்ப யாராகிலும் இங்கு வெளிச்சத்தை பின்னால அடிச்சு கொண்டு நமக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா ஆபத்துல சிக்கிக்குவாங்க. அப்ப கிறிஸ்து சொல்லாததை ஒரு மனுஷன் செய்கிற பொழுது, கிறிஸ்து சொன்னதை ஒரு மனுஷன் செய்யாமல் இருக்கிற பொழுது அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக அவன் செல்ல நினைக்கிறான். தேவனுக்கு முன்பாக அவன் செல்ல நினைக்கிறான் அப்படின்னா ஆபத்திலே அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு முன்பாக சென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆகவே வஸ்திரம் பழையதாய் போகவில்லை,
செருப்பு பிஞ்சு போகவில்லை. மேகஸ்தம்பத்திலே நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்திலே நடத்தினார். அவர்களுக்கு மன்னா கிடைத்தது, சகலமும் கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது. எல்லா கஷ்டங்களையும் தேவன் தாங்கிக் கொண்டார். பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டான், ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தேவன் முன்பாக சென்றபடினாலே சாத்தானை கிறிஸ்து மேற்கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிற பொழுது சாத்தானை அவர் மேற்கொள்வார், சாத்தானை அவர் சந்திப்பார். ஆண்டவருக்கு முன்பாக நாம சென்றால் சாத்தானை நாம் சந்திக்க வேண்டியது வரும், எல்லா பிரச்சனைகளையும் நாம சந்திக்க வேண்டியது வரும். அது நமக்கு முடியாத காரியமாக இருக்கும், அது நமக்கு அதிகமான ஒன்றாக இருக்கும். சரி, இங்கே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்போ இங்கே வெளிச்சம் சத்திய திருவசனம், வெளிச்சம் முன்னாடி போகும், சத்திய திருவசனம் அதை பின்தொடர்ந்து நாம நடக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல, அட்வென்டிஸ்ட் உலகத்துல கூட ஆண்டவர் சொல்லாததை செய்வதற்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பதும் தப்பு, தேவன் சொல்லாததை செய்ய முயற்சிப்பதும் தவறு. இப்போ ஒரு சிலர் சொல்வதை நம்ம கேட்டிருப்பீங்க, 2027 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. அவர் கணக்குப்பட்டு சொல்லுவாங்க 25 வந்துருவாரு, 27 வந்துருவாங்க. இதெல்லாம் தவறு. இவர்கள் வந்து சொல்லாததை இங்கு செய்ய நினைப்பது, தேவன் சொல்லாததை இங்கு பேசுவது, தேவன் சொல்லாததை பிரகடனம் செய்வது, இது எல்லாமே ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஆகவே இங்க விசுவாச வாழ்க்கையில தேவன் என்ன சொல்லுகிறார் அவரை பின்தொடர்ந்து நடப்பது, சத்தியம் என்ன சொல்லுகிறது அதை பின்தொடர்ந்து நடப்பது, அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இது பாதுகாப்பு. விசுவாச வாழ்க்கையிலே அதுதான் பாதுகாப்பு. இங்கே பேதுரு இங்கு அதற்கு மாறான ஒரு மனுஷனாக இருந்தான், ஒரு மாறான ஒரு சுபாவத்தை கொண்டவனாக இருந்தான். ஆகவேதான் ஆண்டவர் பேதுரை பார்த்து என்னை பின்தொடர்ந்து வா மகனே, எனக்கு முன்பாக செல்ல நினைக்காதே மகனே என்று சொல்லி அன்பான முறையிலே ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்கிறார். அன்றைக்கு பேதுருவுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே என்னை பின்தொடர்ந்து வா, எனக்கு பின்னே வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி மிகவும் அழகாக மிகவும் அன்பான முறையிலே நம்மை அழைக்கிறார். சரி, இப்ப இந்த ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு, இந்த ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு பேதுரு வாழ்க்கையிலே கண்ட மாற்றம் என்ன என்று பார்க்கிறோம். அதிகாரம் செலுத்துபவராக பேதுரு இருந்தார், இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு அவர் சாந்த குணமுள்ளவராக மாறினார். அவரை பார்த்து 3 முறை கேட்டார்ல, பேதுரு என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை நேசிக்கிறாய் என்ற 3வது முறை கேட்ட பொழுது அவன் மனம் கசந்து அழுதான். அப்ப இந்த ஒரு சம்பவத்துக்கு பிற்பாடு என்னை பின்பற்றி வா, என்னை பின்தொடர்ந்து வா, இந்த ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு அவனுடைய சுபாவம் மாறினது, அவனுடைய வாழ்க்கை மாறினது. இங்க புதிய விசுவாசிகளை, அதாவது ஆட்டுக்குட்டிகளை வழிநடத்துவதற்கு போதிய சகிப்புத்தன்மை உள்ளவராக அவர் மாறினார். இப்ப சபைக்கு புதுசா வர்றாங்க அப்படின்னா அவங்களை ரொம்ப கவனமா வழி நடத்தணும், ரொம்ப ஞானமா வழி நடத்தணும், பக்குவமா அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவர்களோடு அன்பு காட்டணும். ஏன்னா புதுசா வர்றாங்க ஆட்டு குட்டி. ஆகவே தான் சொன்னாரு என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக, அவட புதுசா சபைக்கு வர்றவங்களை நீ வழிநடத்துவாயாக என்று சொல்லி பேதுரையை பார்த்து சொன்னார். அப்ப இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு அவருடைய சுபாவங்கள் மாறினது, அந்த முரட்டு சுபாவம், அந்த ஒரு ஒரு கரடு முரடான சுபாவம் மாறினது. புதிய விசுவாசிகளை இங்கு ஆதரிப்பதற்கு ஒரு பக்குவமுள்ள ஒரு மனுஷனாக பேதுரு மாறினார். அப்புறம் தன்னுடைய பலவீனங்களை நன்கு உணர்ந்திருந்தபடியால் விழுகின்ற தவறுகின்றவர்களை தாங்கக்கூடியவராக மாறினார். அதான் சொன்னாரு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. விசுவாச வாழ்க்கையில அல்லது சபையிலே விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், எல்லாம் தெரிந்த விசுவாசிகள் விழுகின்ற பொழுது, தவறுகின்ற பொழுது அவர்களை வந்து தூக்கி எறிஞ்சு விடாமல் அவர்களை தாங்கக்கூடியவராக பக்குவமாக அவர்கள் வழிநடத்தக்கூடியவர் ஒரு ஒரு மனிதனாக அவர் மாறினார்.
ஆகியவேதான் ஆண்டவர் சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகள்னா கொஞ்சம் முதிர்ந்த ஒன்று, கொஞ்சம் அனுபவம் உள்ள ஒன்று. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், முதிர்ந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுகின்ற பொழுது, எங்கே விசுவாச வாழ்க்கையில அவர் தவறுகின்ற பொழுது அவர்களை வந்து எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை பேதுரு அடைந்திருந்தார். இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு ஆண்டவரை மறுதளித்ததையும் அதனால் ஏற்பட்ட அவமானத்தையும் அவர் மறக்கவில்லை. மூன்று தரம் மறுதளித்தார். எப்படி அது சாத்தியம்? ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு சீஷன், அவரோடு உண்டு உறங்கிய ஒரு மனுஷன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி எப்படி மறுதளிக்க முடியும்? ஆனால் அவர் செய்தார். ஏனென்று சொன்னால், இங்க அவரிடத்தில் இருந்த இந்த ஒரு சுபாவம், இதை அவர் மறக்கவில்லை. இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு அந்த ஒரு இந்த மறுதளித்த அனுபவம் அவர் மனசுல அப்பகப்ப வந்து அது எட்டி பார்த்து கொண்டே இருந்தது. அவரால் மறக்க முடியவில்லை. மூன்று தரம் மறுதளித்தார். மூன்று தரம் உண்மை நேசுகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்தார். அப்புறம் மூன்று முறை உண்மை நேசுகிறேன் என்று சொன்னார். மிகப்பெரிய பிரசங்கியராக மாறினார். இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு பேதுரு ஒரு மிகப்பெரிய வலிமையான பிரசங்கியராக அவர் மாறினார். 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவருக்காக மிகப்பெரிய சாதனையை அவர் செஞ்சார். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படிங்கிற வசனத்தை அவர் தான் சொன்னார். இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த வசனத்தை பயன்படுத்துவோம். இதை சொன்னவர் பேதுரு. எந்த ஒரு ஆண்டவரை அவர் மறுதளித்தாரோ, ஆனா அந்த ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு, வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி ஆணித்தனமாக சொன்னார். இங்க ஆசாரியர்கள் அப்புறம் அந்த மத குருமார்கள் எல்லாம் பேதுரை பார்த்து, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ ஊழியம் செய்யக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை பரப்பக்கூடாது அப்படிலாம் சட்டம் போட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆண்டவரை பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொன்னார்களோ, ஆனால் அந்த ஆண்டவரை பற்றி அவர் வெகு விமர்சையாக, தீவிரமாக, பக்தி வைராக்கியமாக அவர் பிரசங்கம் செஞ்சார். அவர் சொன்னாரு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல கொஞ்சம் தள்ளாடின ஒரு பேதுரு கடைசியில் ஆண்டவருக்காக உறுதியாக அவர் இருந்தார். ஆண்டவருக்காக சிறைவாசகம் சென்றார். அப்போஸ்தலர் 5:15 இந்த ஒரு அனுபவத்துக்கு பிற்பாடு அவர் எப்படி மாறினார் என்பதை இங்க நம்ம ஒரு வசனம் சொல்லுறது பாருங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். 12 பேர் இருந்தாங்க இல்லையா, வேற யாருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வரலையே. பேதுரு நடந்து போகிற போதுதானே அவருடைய நிழலாகிலும் பட்டால் இவர்கள் சுத்தமாவாங்க என்று சொல்லி படுக்கைகளில் கட்டிலே கிடந்தவர்களை கொண்டு வந்து தெருவிலே கிடத்தினாங்க. எதுக்குன்னு சொன்னா, பேதுரு நடந்து போகிற பொழுது அந்த நிழலாகிலும் படட்டும் அப்படின்னு சொல்லி. வேற எந்த சீசனுக்கும் இது கிடைக்கலையே, வேற எந்த சீசனை பற்றியும் இந்த ஒரு எண்ணம் மக்களுக்கு வரலையே. காரணம் இந்த அனுபவம், ஆண்டவர் அவனை சந்தித்த இந்த ஒரு சந்திப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவனது வாழ்க்கையில ஏற்படுத்தினது. அதன் விளைவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பேதுரு தலைகளாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த அளவுக்கு அவருடைய பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக மிகப்பெரிய ஒரு இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் என்பதை நான் பார்க்கிறோம். இந்த அனுபவம், என்னை பின்பற்றி வா, என்னை பின்தொடர்ந்து வா, எனக்கு முன்னே போகாத அப்படின்னு மற்ற எல்லாரிடத்துல சொல்லாம பேதுரிடத்துல மாத்திரம் சொன்னது அவரிடத்துல இருந்த பலகீனம் ஒரு காரணம். அதே சமயத்துல பேதுரு எவ்வளவாய் தனக்காக பாடுபட போகிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். பவுல் அப்போஸ்தலன் எப்படி வந்து தனக்காக எவ்வளவு பெரிய பாடுகளை அவர் படுவார் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்து அவரை அழைத்தாரோ, அதுபோல பேதுரு எவ்வளவாய் தனக்காக பாடுபடுவார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே பேதுருவை பக்குவப்படுத்தினார். அவரிடத்துல உள்ள பலகீனங்கள், அவரிடத்துல உள்ள இந்த அவிசுவாசம், இவை யாவையும் வைத்து பேதுருவை ஒதுக்காமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பக்குவப்படுத்துறதுனாலே
ஆண்டவருக்காக மிகப்பெரிய இரத்த சாட்சியாக அவர் விளங்குகிறார் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு 19:27-28 வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தங்களுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின் நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பேதுரு தான் கேட்டார், ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிறோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, படகை விட்டுட்டு வந்தோமே, எங்கள் வருமானத்தை விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பொழுது நாமும் அவரோடு கூட நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 அப்படின்னு சொல்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தங்களுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இன்றைக்கு நாம வந்து அநேகர் கிறிஸ்தவங்க கேட்கலாம், ஆண்டவரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கும், இத்தனை வருஷமா நான் சபைக்கு வர்றேன், எனக்கு என்ன கிடைச்சது, என்னத்தை நான் அள்ளிட்டு போயிட்டேன் அப்படிலாம் பல பேர் வந்து கேட்பாங்க. அப்போ ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சன்மானம் அது இந்த பூமிக்கு எடுத்தது அல்ல, அது வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பேதுரு கதைத்தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்து வெறுத்து ஆண்டவருக்காக ஒருத்தன் பின் செல்றான் அப்படின்னா, சிலுவையை சுமக்கிறான் அப்படின்னு சொன்னான், அவருக்குரிய சன்மானம் இந்த பூலோகத்திற்குரியது அல்ல, அது வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர் சிங்காசனத்துல வீட்டிருக்கிற பொழுது நாமும் சிங்காசனத்திலுமே வீட்டிருந்து நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம். ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லணும், ஒரு சின்ன ஒரு எளிய மனுஷனுடைய ஒரு அனுபவம். திருப்பட்டினத்துல பக்கத்துல போலகம் அப்படிங்கிற கிராமம் உங்களுக்கு தெரியும், ஐயா ஆமோன் அணிகளுக்கெல்லாம் தெரியும். அப்ப அங்க கூட்டம் நடத்திட்டு ஒரு 4-5 பேர் அங்க ஒரு அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆராதனை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அங்க முடிச்சுட்டு அப்ப காரைக்காலுக்கு வருவேன், அப்புறம் சனிக்கிழமை மத்தியானம் போவேன். அப்படி ஒரு மாசம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு வயதான பேர், ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க, அவங்களுக்காக போவேன். இது மெழுகுவத்தியை வச்சு சும்மா சிமினி விளக்கிற வச்சு தான் அவங்களுக்கு ஒரு குடிசையில வந்து ஆராதனை நடத்துவேன். அப்போ ஒரு வயசானவன் வந்து ஒரு மாசம் வந்துட்டு, ஐயா எனக்கு வந்து ஒரு நாள் வரல. அப்போ அதுல லேடிஸ்ட்ட கேட்டேன், ஏன் வந்து பெரியவர் வரலன்னு கேட்ட பொழுது, ஐயா அவருக்கு வந்து நடந்து வர்றதுக்கு செருப்பு இல்லை, அவர் போட்டிருந்த செருப்பு வந்து நாய் கடிச்சு பிச்சு போடுச்சு அதுதான் வரல. அப்போ அவருக்கு வந்து ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு 2 மாசம் போச்சு, அப்புறம் ஒரு 3 மாசம் அவர் வரல, 2-3 வாரமா வரல. அப்ப என்ன கேட்ட பொழுது போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப இந்த லேடிஸ் எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அவர் சொன்னாராம், நான் 3 மாசமா கோயிலுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் கூட அவர் சம்பளம் தரல அப்படின்னு குறை சொன்னாராம். அப்போ கோயிலுக்கு வந்தா பாஸ்ட் சம்பளம், அப்ப 3 மாசமா கோயிலுக்கு வந்திருக்கேன், ஒரு நாள் கூட பாஸ்ட் சம்பளம் தரல அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்ப அங்க பேதுரு கேட்டாரு, எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்து உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். பேதுரு அது மாதிரி தான், அந்த ஒரு அறியாமையில்தான் இருந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்மிடத்துல அநேகருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலோ இந்த மாதிரி இந்த ஏழப்பட்ட நாடுகள்ல இருக்கிற மக்கள் அப்படி நினைக்கலாம், இயேசுவை பின்பற்றின எங்களுக்கு என்ன கிடைக்கும், சபைக்கு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வசதி செய்வாங்களா, அல்லது வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அல்லது ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்வாங்களா, இப்படிலாம் நினைப்புகள் இருக்கும். ஆனால் தேவன் சொல்வது, ஆண்டவரை பின்பற்றினதுனால அதற்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அது இந்த பூமிக்கு எடுத்ததல்ல, அது வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம கிடைக்கிற இன்னைக்கு பாடம் என்ன அப்படின்னா, நாம ஆண்டவரை பின்பற்றி
சத்திய வசனத்தை பின்பற்றி, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால், வரக்கூடிய அந்த உலகத்துல ஆண்டவரோடு நாம வாழக்கூடிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரோடு இங்கு விசுவாசத்திலே இருக்கிறாங்களோ அவர்கள் வரக்கூடிய உலகத்திலே தேவனோடு கூட இருக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவோடு ஒருவர் இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய உலகத்துல கிறிஸ்துவோடு இருக்க முடியாது. ஆண்டவரை பின்பற்றி நடப்போம், சத்திய வசனத்தை பின்பற்றி நடப்போம். நம் அனைவருக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.